ஸோ ஹே கைஸ், ஸோ நம்ம வந்து நம்ம வண்டிக்கு வந்து ஃபாக் லாம்ப் தான் மாட்டுறதுக்கு நம்மளோட ஃப்ரெண்டோட கடைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வண்டியில் வந்து ஃபாக் லாம்ப் வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது, மீன்ஸ் எக்ஸ்ட்ரா வெளியே வந்து ஒருனா ஃபாக் லாம்ப் தெரியுது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் கிராஷ் கார்டுக்கு நடுவில் செட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதனால் நான் வந்து ஹெச்ஏஜியோட மினி ட்ரைவ் தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1449. ஸோ இது வந்து 30 வாட்ஸு, இதில் 20 வாட்ஸும் இருக்குது. 30 வாட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நார்மல் மீன் ட்ரைவோட கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபிட் பண்ண போகிறோம், நம்ம இந்த இடத்துலலாம் ஃபிட் பண்ண போகிறோம். அதனால் கிராஷ் கார்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கிளாம்பை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ கிளாம்பை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பல்பை வந்து மாட்ட முடியும். இந்த பல்பை மாட்டும் போது என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ஸ்க்ரூ போட முடிஞ்சால் லெஃப்ட் சைடில் போட முடியாது. ஏன் அப்படின்னா கிராஷ் கார்டில் வந்து தட்டும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கிளாம்பை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டே கிளாம்பில் பல்பை மாட்டிட்டு அதுக்கப்புறம் கிளாம்பை டைட் பண்ணலாம் பார்த்தா முடியலை எங்களால். ஸ்க்ரூ வந்து பேக் சைடில் தட்டிகிட்டு இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் பல்ப் வந்து மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கிளாம்ப் எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு சைடும் ட்ரில் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வந்து கிராஷ் கார்டில் மாட்டிட்டு இன்னொரு சைடில் வந்து நம்ம வந்து மினி ட்ரைவ் மாட்டிடலாம். ஸோ நாங்கள் வந்து கிளாம்பை ட்ரில் பண்ணி அது சில்வர் கலர் இருந்தனால நாங்கள் பிளாக் கலரில் ஸ்ப்ரே பண்ணி காய வச்சிட்டோம். எனக்கு வந்து சுவிட்சஸ் பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருக்கணும், ரொம்பையும் அசிங்கமாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் ரொம்ப மெனக்கிட்டேன். ஸோ சுவிச்சஸ் மட்டும் நீட்டாக கொடுத்துருந்தோம், அதனால் ஒயர்ஸும் ரொம்ப போகக்கூடாது. அதனால் டேரெக்டாக ஹெட்லைட்லேருந்து நாங்கள் வந்து அதுக்கான பவர்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். அப்போ தான் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ வந்து கிளாம்பே மாட்டியாச்சு, கிளாம்பை மாட்டிட்டு கிளாம்பில் வந்து மினி ட்ரைவ் மாட்டிட்டோம். இது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எப்படின்னா ரொம்ப ஃபாக் லைட் ரொம்ப மாட்டியிருக்கோம், சடனாக வண்டியை பார்த்தா ஃபாக் லைட் இருக்கிற மாதிரி தெரியாது, வண்டியோட வந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி எனக்கு வேணும். ஸோ அதனால தான் இவ்வளோ மெனக்கிட்டோம். ஸோ ஒயர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாகவே கொடுத்துருந்தோம், ஒயரிங் போகிறதே தெரியாது, அங்கே எங்கேயும் இங்கேயும் போகிற மாதிரியே தெரியாது, நீட்டாகவே கொடுத்துருந்தோம். இப்போ வந்து என்னால் அந்த மினி ட்ரைவ் மேலேங்களையும் அட்ஜஸ்ட்டும் பண்ண முடியும். ஸோ மினி ட்ரைவ் தான் கைஸ், இதில் வந்து எல்லோ கலர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் இருக்குது. ஒயிட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஹை பீமு, எல்லோ கலர் வந்து லோ பீமு. ஸோ இதோட பவரை வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ பீமு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை பீமு. இதோட பவர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை எங்கே பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசியில் இருக்க ரோட் வீல் அப்படிங்கிற ஷாப்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ஷாப்போட லொக்கேஷனு இன்ஸ்டாகிராம்லேயும் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கே வந்து ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு, ஸ்க்ரீனில் தெரிய அந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து. ஸோ இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் உங்கள் ஷாப்பையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன், பாய்.